குறிப்பாக பெருநாளால் என்றால் பீச்சுக்கு போவது என்பது சுண்ணத்தா? பெருநாளால் என்றால் எங்களுடைய பெண்கள் ஆண்கள் எல்லோரும் சேர்ந்து பீச்சில் போய் ரொட்டி சுட வேண்டும் அல்லது சாப்பாடு எடுத்துக்கொண்டு சாப்பிட வேண்டும் என்று ஃபர்லா? இது யார் கொண்டு வந்த கலாச்சாரம்? என்ன தேவை? அந்த பிள்ளைகளோடு அங்கே குடும்பத்தோடு அவள் போகிறாள். அதிலே ஒருத்தி இன்னொருவரோடு தப்பான காதலில் இருக்கிறாள். அவளை பார்க்க அவன் சற்று வந்து அங்கே தள்ளி நிற்கிறான். அவர்களுக்கிடையில் அவர்கள் ஏதோ ஒன்றினால் சைக்கிளை வாங்கிக் கொள்கிறார்கள். இரண்டு பேரும் அவர்கள் போனை வைத்துக் கொண்டு என்னையெல்லாம் அவர்களுக்கிடையில் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அசிங்கமாக படவில்லையா? ஏன் வெட்கம் போனது? நமது குமரிகள் கடற்கரைக்கு போகலாம், மக்கள் இல்லாத நாளைக்கு போய் கடற்கரையை காட்டுங்கள். அக்கறை பெற்றிருக்க கடல் என்பது மறைவான ஒன்று அல்ல. கண்டியில் இருப்பவருக்கு நூறலியாவில் இருப்பவர்களுக்கு என்றால் கடல் என்பது புதுசாக இருக்கலாம். நாம் நாளாந்தம் பார்க்கிறோம். அங்கே போய் எல்லோரும் ஆண்கள் பெண்களுமாக அதற்கிடையில் சிலர் குப்பிகளோடு உலாற்றுவார்கள். இன்னும் சிலர் வெவ்வேறு நடிகனுடைய பெஷனிலே வருவார்கள். இவர்களுடைய பெருநாளை அவருக்கு காட்டுவதற்காக இரண்டு பேரும் வெவ்வேறு தூரத்திலிருந்து அவளின் பெருநாள்களை காட்டுகிறார்கள். அவர் தள்ளி இருந்து போட்டோ எடுக்கிறார், இவன் தள்ளி இருந்து போட்டோ எடுக்கிறார். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியவில்லையா? ஏன் உங்களது குமரிகளை அழைத்து சென்று கடலில் கடற்கரைக்கு போக வேண்டும்? அசிங்கம் நடக்குதென்றால் அசிங்கம் உள்ள இடத்தை விட்டு போக வேண்டியதானே. சாக்கடைக்கு பக்கத்தால் போகிறீர்கள், சாக்கடை நாறுகிறது, என்ன செய்வீர்கள்? ஒருத்தர் மலம் கழித்து வச்சிருக்கிறான், அங்கே நாறுகிறது என்றால் மூக்கை பொத்திக் கொண்டு ஓரத்தால் போவேன் அல்லவா? மலம் கழிப்பதை விட அசிங்கம் தானே. கடற்கரையில் வருகின்ற அசிங்கம் அங்கே போகத்தான் வேணுமா? ஏதோ சுண்ணத்து மாதிரியும் பர்லு மாதிரியும் பிள்ளைகள் சொன்ன மாப்பாமாருக்கு பிள்ளைகள் உள்ளத்தை உடைக்கப்படாது என்றும் என்னங்க கொஞ்சம் சிந்தித்து நடங்க. கடற்கரையில் போய் இருந்து சாப்பிடணுமா? மக்கள் சேராத ஒரு நாளைக்கு கூட்டி போய் இருந்து சாப்பிடுங்க. காத்து வாங்குங்க. காத்து பார்த்துருக்க போகிறோம், காலை கிறந்தி காலை கிறந்தி கால் கழுவிய போகிறோம். அன்றைக்கு தானே கால் கழுவ போகிறாங்க, கண்ட காலை காட்டுவதற்கு. இந்த பக்கத்தால் அவன் போகிறான், அந்த பக்கத்தில் அவன் போகிறான். கடற்கரையில் கிறந்திக்கு கால் கழுகிறார்களாம். வருஷத்தில் 365 நாள் இருக்க, இந்த 365 நாளையிலே ரெண்டு நாள் தான் கால் கழுகிறமாக இருக்கிறது. மற்ற நாளெல்லாம் எங்கே போனது? அக்கரப்பத்தை விட்டு கடற்கரை பறந்து விட்டதா? சிந்தியுங்கள், சொந்த புத்தி உள்ளவமாய் சிந்தியுங்கள். பொம்பளை பிள்ளையை பெத்த வாப்பாமா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உடம்பிறந்த சகோதரிகளோடு பிறந்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அநாகரீகங்களை அரங்கேற்றுகிறோம். இது யாரும் கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள். நாம் கணக்கெடுக்க வேண்டும். நமது மனைவி, நமது பிள்ளை, அதை நாம் தான் கணக்கெடுக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகத்துக் கொள்கிறேன்.